கடலோர கவிதை படத்தின் மூலம் தமிழ் திரையோருக்கு அறிமுகமானவர் தான் நடிகை ரேகா இவர் கமல் விஜயகாந்த் சத்யராஜ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரபல ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் நான்கில் போட்டியாளராக கலந்து கொண்டார் இதிலும் பெரிய வரவேற்பு இவருக்கு கிடைத்தது தற்போது ரேகா அவருக்கென்று ஒரு சமாதியை கட்டி அதை பராமரித்து வருகிறாராம் அது ஏன் என கேட்டதற்கு நடிகை ரேகாவுக்கு அவரது தந்தை என்றால் மிகவும் பிடிக்குமாம் மேலும் அளவு கடந்த பாசத்தை அவர் தந்தை மீது வைத்திருக்கிறாராம் ஆனால் இவர் திரைப்படத்திற்கு நடிக்கச் சென்றது அவர் தந்தைக்கு பிடிக்கவில்லையாம் எனவே மிகவும் கோபமாக இருந்து எட்டு மாதங்கள் வரை ரேகாவிடம் பேசாமலும் இருந்திருக்கிறார் மேலும் நடிப்பில் வெளியான படங்களில் ஒரு படம் மட்டும்தான் அவர் பார்த்தும் இருக்கிறாராம் பின்பு அவர் தந்தை இறந்துவிட்டார் எனவே அவரது கல்லறைக்கு பக்கத்திலேயே இவரும் சமாதி கட்டி அதை பராமரித்து வருகிறாராம் மேலும் தான் இறந்தால் இதில்தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டுமென கூறிக்கொண்டே இருப்பாராம்